மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அக்டோபர் முதல் வாரத்தில் இந்தியா கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால், சரத்பவார், நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா, சஞ்சய் ராவத், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்வரும் ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. மாநிலங்கள் வாரியாக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே செல்ல வேண்டிய தொகுதி பங்கீடு பற்றியும் பூர்வாங்க ஆலோசனைகளை தலைவர்கள் மேற்கொண்டனர். மேலும் இந்தியா கூட்டணியின் பிரச்சார குழு பரிந்துரையின்படி சென்னை, டெல்லி, குவஹாத்தி, பாட்னா, நாக்பூர் மற்றும் போபாலில் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் அக்டோபர் முதல் வாரத்தில் போபாலில் இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம் அங்கே நடைபெறுகிறது. அக்டோபர் முதல் வாரத்தில் தேதி அநேகமாக ரெண்டு மூணு இந்த மாதிரி தேதியில் இருக்கலாம். அதை வந்து மிக விரைவில் முடிவு செய்வார்கள். கேஷ் சென்சஸ் எடுக்கிறதுக்கு இந்த கூட்டம் முடிவு செய்யப்பட்டது. கேஷ் சென்சஸ் எடுக்கணும், ஒரு மாநிலத்திலையும் கேஷ் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் இப்போ நடக்க போகிறது. அந்த நடக்க போகிற இடத்துல எல்லாம் அங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகள், உறுப்பினர் கட்சிகள், இந்தியா கூட்டணிகளுக்கு உறுப்பினர் கட்சிகள் சேர்ந்து முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஏறக்குறைய பொது வேட்பாளர் மாதிரி தான், அதில் வந்து கன்ஃபரண்டேஷன் இருக்கக்கூடாது, இல்லாமல் ஓரளவுக்கு தவிர்க்கணும், இல்லைனா போய் கூடி பேசி முடிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானதால் அவர் மட்டும் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் குறித்தும் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி நாடு முழுவதும் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம், மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசின் ஊழல், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் எழுப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.